ஹலோ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜாபலா சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஇசிஏஎல் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு மத்திய அரசோட அமைப்பு என்னென்னா ப்ராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்ஸ்டன்டல் இந்தியா லிமிடெட் இதுக்கான வாய்ப்பு தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறோம் இது எங்கெங்கே இதுக்கான வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு புதுச்சேரி இதுக்கான வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கு இன்டர்வியூ வந்து வீடியோ கால் மூலிமா தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க இது ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்பு இதுக்கான வயது வரம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் இருபத்தொன்னுலேருந்து மேக்ஸிமம் முப்பத்தி மூணு வரைக்கும் இதுக்கான வயது தளர்வு கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணுங்கள் சம்பளம் பார்த்திங்கன்னா எவ்வளோன்னா ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு வந்து முப்பத்தையாயிரம் சொல்கிறாங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கான ஆன்லைனில் கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் இதுக்கு விண்ணப்பிச்சுக்க முடியும் இதுக்கு ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிச்சுக்கலாம் தகுதியும் விருப்பங்கள் இருக்குங்க யாராக இருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம் இது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கலாம்னு முழு முழுத்தாளையும் தெரிஞ்சுக்கிறக்கு முன்னாடி இன்னொன்று ஜா ஜாபலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போடலாம் நண்பளை இதில் கீழே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் உள்ளே போய் அதை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ஒரு தாட்டி ரெண்டு தாட்டி படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பிஇசிஎல் நிறுவனத்துக்கான வேலைவாய்ப்பு மத்திய அரசு வேலைவாய்ப்பு மொத்தம் முப்பத்தி ஏழு காலிப்படையான சொல்லியிருக்காங்க இந்தியா முழுவதும் இதுக்கான வேலைவாய்ப்பு ஆனால் தமிழ்நாடு புதுச்சேரியில் இதுக்கான வேலை வாய்ப்பு இருக்குது மேபி ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேறு எங்கேயாவது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்தியா ஃபுல்லாக வந்து மாறி போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் எலக்ட்ரிக்கல் ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கான வேலைவாய்ப்பு இது வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் மொத்தம் பார்த்திங்கன்னா முப்பத்தேழு வேலை வாய்ப்புகள் சொல்லியிருக்காங்க இது இதுக்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஇபிடெக் படித்தவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மினிமம் நீங்கள் செய்கிற வேலையில் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க விண்ணப்பிக்க முடியாது இதுக்கான மேக்ஸிமம் வயது வரம்பு என்னன்னு பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு வயசு வரைக்கும் இருக்கவங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இதில் வயது தளர்வு யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓசினா மூணு வருஷம் எஸ்சி எஸ்டினால் அஞ்சு வருஷம் பிடபிள்யூஇனால் பத்து வருஷம் இதுக்கான வயது தளர்வு கொடுத்துருக்காங்க இதுக்கு தேர்வு கட்டணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஸ்னால் மட்டும் ஐநூறுரூவா நீங்கள் வந்து பே பண்ணும் மிச்சம் யாரும் பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க அது எஸ்பிஐ கலெக்ட் தான் பே பே பண்ணி மறக்காம அந்த சலனில் சீல் வச்சுக்கோங்க பேங்க் மேனேஜரோட இது வச்சுட்டு அதோட ரெஃபரன்ஸ் நம்பர் மறக்காமல் கையில் வச்சுக்கோங்க இதுக்கான சாம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு விஷயம் நாலு வருஷம் ரெண்டு வருஷம் கான்ட்ராக்ட் மறுபடியும் உங்களுக்கு வந்து ரெண்டு வருஷம் ரினியூல் பண்ணுவாங்க மொத்தம் நாலு வருஷம் இதுக்கு வந்து கான்ட்ராக்ட் இதில் தான் எடுக்கிறாங்க ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு செகண்ட் இயரில் நாற்பதாயிரருவா தேர்ட் இயரில் நாற்பத்தஞ்சு ஃபோர்த் இயரில் ஐம்பதாயிரருவா உங்களுக்கான சேலரி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் தனியாக ம வருஷத்துக்கு பத்தாயிரரூவா வந்து உங்களுக்கு வந்து மெடிக்கல் அலவன்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி உங்களை வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கல்வி தகுதி ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க மெரிட் லிஸ்ட் அவங்க வந்து ரெடி பண்ணிக்காங்க ரெடி பண்ணி யார் இருந்தாலும் ஓகேவோ அவங்களோட இமெயில் ஐடிக்கு வீடியோ கால் இன்டர்வியூ போங்கிற ஒரு இதை அவங்க வந்து மெயில் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க இதில் கீழே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம் மறக்காம உள்ளே போங்க டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு மறக்காம படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள் அப்ளை ஆன்லைன் கூட லிங்க் கொடுத்துருக்கோம் இங்கே அது மூலிமா அப்ளை பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணதாங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது இருக்குன்னா மறக்காம கன்மெண்ட் பண்ணுங்கள் ஓகே நம்பர் இல்லை உங்களை நாளைக்கு வேற ஒரு வீடியோமே நம்ம சந்திக்கிறேன் மிக்க நன்றி